அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பற்றி நிறைய வீடியோக்கள் சொல்லிட்டுருக்கோம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய உங்களுக்கு வந்து டிப்ஸ் சொல்லிட்டுருந்தேன். நிறைய மாணவர்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டுருந்தாங்க சார், உங்களுடைய டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானு சொல்லிட்டு. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பற்றி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, ஓகேங்க? ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த வருடம் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதலிடம்க்கான அவார்டு வாங்கியிருக்காங்க. என்ன சார் அந்த அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஓகேங்களா? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் வெட்டனரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அது ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களை உங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அதில் ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்டுக்கும் அவார்டு கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்முடைய டிஎன்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் யூனிவர்சிட்டி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு டிஎன்ஐ படிக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த சந்தோஷம், ஓகேங்களா? நம்ம டிஎன்ஐயில் படித்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உலகத்தில் கூட எல்லா கண்ட்ரிஸ்லுமே இருக்காங்க, நிறைய பொசிஷனில் இருக்காங்க டிஎன்ஐயில் படித்தவங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருமிதமாக இருக்கும், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சமீபத்தில் நடந்த 94வது ஐசிஆர் ஃபவுண்டேஷன் டே அன்சர் அவார்ட் செரமனியில் உங்களுக்கு வந்து இது கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ஸில் டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதில் வந்து பங்கேற்றுக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்முடைய ஐசிஆருடைய டைரக்டர் ஜென்ரல், ஓகேங்களா, திருக்கம் மகாபல்த்ரா. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்முடைய இந்தியாவுடைய யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஓகேங்களா, தோமர் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டு கைலாஷ் சௌத்ரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபாலா எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து பங்கேற்றுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இது ஒரு மிகப்பெரிய சாதனைங்க, ஓகேங்களா? அந்த சாதனைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் தான் இந்த அவார்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த இது தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஎன்ஏவுடைய ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸு, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்து போயிட்டுருக்காங்க, அலுமினிஸ் எப்படி எப்படி இருக்காங்க, இது எல்லாம் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் பொறுப்பேற்று ஃபஸ்ட்டு வாங்குகிற ஒரு அவார்டு, ஒரு மிகப்பெரிய அவார்ட். கண்டிப்பாக நம்முடைய ஸ்டூடெண்ட் சார்பாகவும் ஸ்டாஃப் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேடம் டாக்டர் கே தலட்சுமி அவர்களுக்கு எங்களுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க, ஸ்கிப் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிஆரே வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். तो सबसे पहले अवार्ड की अगर हम बात करते हैं तो यह है सरदार पटेल आउटस्टैंडिंग आईसीआर इंस्टीट्यूशन अवार्ड 2021 और इसमें कृषि विश्वविद्यालयों की श्रेणी में अवार्ड दिया जा रहा है तमिलनाडु कृषि विश्वविद्यालय कोयंबटूर को और यहाँ की वाइस चांसलर प्रोफेसर वी गीता लक्ष्मी जी को आमंत्रित करना चाहेंगे, जोरदार तालियां हो जाए। தமிழ்நாடு கிருஷி விஸ்வவித்யாலய் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவார்டுடைய ஸ்டீல், ஓகேங்களா? சர்தார் பட்டேல் அவுட்ஸ்டாண்டிங் ஐசிஆர் இன்ஸ்டிடியூஷன் அவார்டு 2021 அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்முடைய வைஸ் சான்சலர் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஃபஸ்ட் ஸ்டேட், இவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஸ்டேட். இவங்க தான் நம்முடைய டிஎன்ஏயு வைஸ் சான்சலர். ஏன் இதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்க போகிறது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டி, வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டி, அதனால் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்கணும், ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே பதிவேற்றேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு உத்வேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள் அபவுட் ஃபார் த டிஎன்ஐ நம்முடைய அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.